வணக்கம். இன்றைய பதிவின் நோக்கம் நம் நடவு செஞ்ச செவ்வாழை மரங்கள் அறுவடைக்கு பின்பு மருதாம்பு விட்ட வாழைக்கன்றுகளோட வளர்ச்சி மற்றும் எப்படியெல்லாம் மருதாம்பு விடலாம், அதனோட நன்மைகள், வேற எந்த மாதிரியெல்லாம் வந்து நடவு முறைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மருதாம்பு விட்ட மரங்களோட தாய் மரங்களை பார்த்துடலாம். அது வந்து இந்த மரங்கள் வந்து நான் நடவு செஞ்சது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2019. இந்த மரங்கள் அறுவடைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2021, அதாவது 12 மாதங்கள் கழித்து அறுவடையாச்சு. அந்த மரங்களில் ஒரு இடைக்கன்றை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். அது எப்படி நான் விட்டேன்னா, ஓரளவுக்கு நல்ல வேர்ப்பு இது வந்து இரண்டு பக்கம் நீர் பாய்ச்சிறதுக்கு நடுவில் இருக்கா, மண் வந்து ஓரளவுக்கு அணைச்சி நல்லா வேர்கள் உறுதியாக இருக்கிற மாதிரி ஒரு மரத்தை வந்து நான் விட்டுருக்கேன். இந்த தாய் மரங்களோட இலைகளை மட்டும் அகற்றிட்டு அப்படியே மரத்தை விட்டுருக்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இதனோட நீர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்கள் இறங்கி இந்த மரம் நல்லா ஊக்கமாக வளருது. ஒரே பிரச்சனை என்னென்னா, இடைக்கன்றுகள் நிறையா வரும். வேறு மாதிரி நடவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம நடவு செஞ்ச மரங்கள் வந்து அறுவடை ஆயிடுச்சுன்னா இந்த ஃபீல்டை ஃபுல்லாக அழிச்சிட்டு புதுசாக நடவு செய்வாங்க. இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற இடைக்கன்றை எடுத்து டப்புன்னு இங்கே பிளான் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக இந்த இடைக்கன்று எல்லாத்தையும் பிடுங்கி வேறு பக்கம் நடுறதுக்காகவோ இல்லைனா ஃபுல்லாக டிராக்டர் விட்டு உழுதுட்டு நடுவில் இங்கே பிளான் பண்ணுவாங்க. அப்படி வைக்கிறனால என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மரங்கள் வந்து ஜனவரியில் அறுவடையாச்சுன்னா நீங்கள் அடுத்து இங்கே பிடுங்கி வைக்கிறது 12 மாதம் லேட்டாகி வருதுன்னா ஏப்ரல் அந்த ரேஞ்சில் வரும். அப்போ காற்றுக்காலங்கள் ஆரம்பிச்சிடும். நான் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இடைக்கன்றில் ஒன்றை விட்டேன். இந்த மரத்தில் வந்து வாழைத்தார் இருக்கும் பொழுதே நான் விட்டுருந்தேன். இப்போ அறுவடை ஆகி அதனோட சத்துக்கள் இது எடுத்துகிட்டு இப்போ இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கான வளர்ச்சியை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதனால் என்னென்னா, எனக்கு அடுத்த காற்றுக்காலங்களுக்கு முன்னாடி நான் அறுவடை செஞ்சிடலாம். அது ஒரு நன்மை. இன்னொன்று, இதில் இருக்கிற இடைக்கன்றுகள் எல்லாத்தையுமே நான் வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டேன். என அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக சத்துக்கள் பிரியும், இந்த மரத்தோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால் சுற்றி இருக்கிறத இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு கடப்பாறைகளை வச்சு பிரித்து எடுத்துருங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி வந்து கன்றுகள் நிறையா விடுறீங்க அப்படின்னா இந்த கன்றோட வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் ஃபுல்லாக அறுத்து எல்லாத்தையும் இது பண்ணி நீக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி தோப்பாக வச்சுருக்கிறப்போ நீங்கள் எல்லா மரத்தையும் வந்து ஒவ்வொன்றா அறுத்து விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா, கடப்பாறைகளை வச்சு பிரித்து எடுத்துடணும். இது நீங்கள் எல்லாம் வீட்டு தேவைக்காக வளர்த்துறீங்க அப்படின்னா இந்த தாய் மரங்கள் அறுவடை ஆகும்போது அப்படியே விட்டுருங்க. இதை வெட்டி நம்ம இங்கே வீசுறதுனால குப்பைகள் ஆகும், ஆனால் இதில் இருக்கிற நீர் சத்து வந்து வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் இதே இப்படி விடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மரம் மேலேருந்து காஞ்சிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அப்படியே காஞ்சிட்டே வந்து இந்த மரம் நல்லா மேலே போயிட்டுருக்கும். அப்படியே ரிவர்ஸில் இதனோட சத்துக்கள் எல்லாம் இது எடுத்துகிட்டு நல்லா உறுதியாக வளரும். நீங்கள் இதை வந்து வேறு முறையாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இடைக்கன்றை அறுத்துட்டு இந்த குருத்தில் வந்து கெரோசின் ஊற்றுவாங்க. 3 drops மட்டும்தான் ஊற்றுவாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய கெமிக்கல் இது ஒன்றும் வந்துட போகிறதில்ல. நீங்கள் ஏன்னா சிலருக்கு வந்து மேன் பவர் பிரச்சனை இருக்கும். அப்போ வந்து அறுத்து உள்ள குருத்தில் 3 சொட்டு சீமெண்ணை விட்டால் அந்த குருத்தை அப்படியே கருகிரும். இந்த மரம் நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். நான் சரி அந்த மாதிரி எல்லா இடத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னா, இதில் இருக்கிற இடைக்கன்றுகளை பிரித்து நம்ம இன்னொரு ஃபீல்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கு. இந்த இடைக்கன்றுகள் தான் நம்ம இதற்கு முந்தைய வீடியோக்களில் நம்ம பார்த்துருப்போம். இது நல்ல ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் இந்த மருதாம்பு விட்ட இடைக்கன்றுகள் நல்ல வேகமாக வளர ஆரம்பிக்குது, நல்ல ஊக்கமாகவும் இருக்குது. இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது நடவு செஞ்சப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த வெயிலில் இந்த கன்றுகளுக்கு நான் 5-6 நாட்களுக்கு ஒருக்கா நான் நீர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவே வந்து இந்த மருதாம்பு விட்ட இடைக்கன்றுகளுக்கு 20 நாளைக்கு ஒருக்கா நான் தண்ணி கொடுத்தா கூட அந்த வாடல் இது மாதிரி இலைகள் வந்து ஆகிறதில்ல. அந்த அளவுக்கு நீர் வந்து இந்த தாய் மரத்தோட வேர்கள்லேருந்து இந்த இடைக்கன்று எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மருதாம்பு விடும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய பிரச்சனை என்னென்னா, இந்த வேர்கள் வந்து மேற்புறமாக வரும். அப்போது இதை சுற்றி மண் நல்லா அணைச்சி விடுங்க. இதனோட வேர்புறம் வந்து இவ்வளோ தூரத்துக்குனாலும் மண்ணுக்குள்ளே போயிடணும். அப்போ தான் புதுசாக வேர் வந்து இந்த மரத்தோட தார்களோட வெயிட்டை தாங்குற அளவுக்கு வேர்கள் உறுதியாக வரும். அது ஒன்று தான் நீங்கள் இந்த மரத்துக்கு பண்ண வேண்டிய வேலை. அதே மாதிரி இந்த மரத்துக்கு நீங்கள் வந்து 1 கிலோ உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 1.5 கிலோ அளவில் கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா,
இதனோட வேர்களும் சேர்த்து இந்த இடைக்கன்றுகள்லாம் எடுத்துட்டு இருக்கும் சத்துக்களை. அதனால இதுக்கு நீங்க 100 கிராம் கொடுக்குறீங்கன்னா இதுக்கு 150 கிராம் அப்படி நீங்க கொடுக்கணும். அது நீங்க எப்படி இயற்கை உரத்தோட அளவு வந்து நீங்க கொடுக்குற அளவுல இருந்து ஒரு 1.5 மடங்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு 3 மாதங்கள் முன்னரே நீங்க அறுவடை பண்ணலாம். தேவையில்லாத காலம் இதை வந்து வேஸ்ட் பண்றது குறைச்சிக்கலாம். நன்றி.